வணக்கம். இன்றைய நாளிலையும் உலகத்தை 2 நிமிஷத்துல நாங்க சுற்றி வர போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனடா பக்கம் போறோம் அப்படின்ட்டு சொன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அங்க பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்ற நிலையில வேட்பாளர்கள் பட்டியல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வேட்பாளர்கள் பட்டியல்ல 7 தமிழர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆஸ்திரேலியா பக்கம் போனோம் அப்படின்ட்டு சொன்னா, ஒரு அன்ன பருவையும் அதே போன்று அதனுடைய குஞ்சு ஒன்றும் நெடுஞ்சாலையை கடக்கிறதுக்காக ரொம்பவுமே சிரமப்பட்டு கொண்டிருந்த வேளையில ஒரு சாரதி அந்த அன்ன பறவைக்கு உதவி செய்திருக்கிறாங்க நெடுஞ்சாலையை கடக்கிறதுக்காக. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகின்றது. அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்துல கடந்த 14ஆம் தேதி ஏற்பட்ட காட்டு தீயால கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீவு. சுமார் 100,000 வனப்பரப்பு தீயால எரிந்துகொண்டிருக்கிறது. அமெரிக்க ராணுவ வீரர் அதே போல ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் ஸ்மித் போலவே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படை வீரரினுடைய புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. அமெரிக்காவினுடைய மவுண்ட் பிளாங்க் மலைத்தொடர்ல வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பாறைகள் உருகுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த மலைப்பகுதியில ஏற்பட்டிருக்கிறதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. சரி, இன்றைய நாளிலையும் நிறைய விஷயங்களை நாங்க 2 நிமிஷத்துல பார்த்தோம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் புவனேஸ்வரி கணபதி.